பிரித்தானியாவில் அமலுக்கு வரும் புதிய நடைமுறை. பிரித்தானியாவில் வீதிகளில் மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் வாகனங்கள் சுயமாக ஓட்டும் செல்ஃப் டிரைவிங் எனப்படும் கார்களின் பயன்பாட்டை அதிகரிப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கமைய ஓட்டுநர் ஸ்டியரிங்கை பிடிக்காமல் தானாக இயங்கும் கார்களின் பயன்பாட்டை ஊக்கப்படுத்த வீதி போக்குவரத்து வீதிகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. அதற்கான விசேட திட்டங்களை பிரித்தானிய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரைவு விதியின்படி இனி ஒரே பாதையில் 59.5 கிலோமீட்டர் வேகத்திற்கு கீழ் செல்லும் சுயமாக ஓட்டும் காரின் ஸ்டியரிங் வீல் உள்ள இருக்கையில் அமர்ந்திருப்பவர்களுக்கு இனிமேல் தடைகள் அமுல்படுத்தப்படாது. அதற்கமைய அந்த நபர் திரைப்படம் பார்க்கவும் ஆன்லைன் கேம்கள் விளையாடவும் இணையதளங்களை திறந்து பார்க்கவும் அனுமதி அளிக்கப்படும் என கூறப்படுகிறது. இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஒருவேளை விபத்து நடந்தாலும் கூட ஓட்டுநர் மீது வழக்கு பதியப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நடைமுறையின் போது விபத்துகள் ஏற்பட்டால் அதற்கு சம்பந்தப்பட்ட காப்பீட்டு நிறுவனமே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் பிரித்தானிய போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இருப்பினும் வீதி சந்திப்புகள் உள்ளிட்ட இடங்களில் ஸ்டியரிங்கை இயக்க ஓட்டுநர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாகும். அவ்வாறான சூழலில் ஸ்டியரிங்கை பிடிக்கும் போது கட்டாயமாக கையெடுக்க தொலைபேசி பயன்படுத்தக்கூடாது என்ற சட்டம் தொடர்ந்து அமலில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.